அதிகம் பயன்படுத்தப்படும் சென்னை கோயம்பேடு பூந்தமல்லி நெடுஞ்சாலை இணைப்பு சாலை தற்போது பயன்படுத்த முடியாத அளவிற்கு பழுதடைந்துள்ளது. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று கோயம்பேடு. ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமும் புகழ்பெற்ற காய்கறி சந்தையும் உள்ள இடமாக விளங்கும் கோயம்பேட்டிற்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். அத்தகைய கோயம்பேட்டில் உள்ள பிரதான சாலையின் நிலை இன்று பரிதாபமாக உள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் பின்புறம் காய்கறி சந்தையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையும் இணைக்கும் முக்கியமான சாலை பல மாதங்களாக கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. கழிவுநீர் குழாய் அமைப்பதற்காக மெட்ரோ குடிநீர் வாரியம் தோண்டிய குழிகள் சீரமைக்கப்படாததால் வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலையில் இந்த சாலை உள்ளது. இந்த கண்டிஷன்ல இது ஒரு 2 வருஷமா இப்படிதான் இருக்குது. 2 வருஷமா ஒண்ணு இந்த பக்கம் தோண்டுவாங்க, இல்லைன்னா அந்த பக்கம் தோண்டுவாங்க, இல்ல நடுவுல தோண்டி போட்டுருவாங்க. மழை வந்துச்சுன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல மேடு இருக்குன்னு தெரியாது. டெய்லி வண்டிக்கு செலவு வந்துட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய வண்டிகள் அப்படி கவனம் தான் இருக்குது. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அதில் தண்ணி பட்டு ஒரு டிராவல்ஸ் அப்படியே நின்றுச்சு. போக்குவரத்து பயங்கர அடைஞ்சல், போக முடியல வர முடியல. உடம்புக்கு இந்த வண்டியில் வண்டி ஓட்டி ஓட்டி ஓட்டியே 2 ஷோல்டரும் அவுட்டு, 2 ஷோல்டரும் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது ஓட்டுறது. வண்டி பஞ்சர் டெய்லி வண்டிக்கு 200 ரூபா வைக்கணும். 2 கம்பி போயிடும், இல்லைனா பஞ்சர் போயிடும், இல்லை டீப்பு. இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. தனியார் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகள் மற்றும் காய்கறி சந்தைக்கு வரும் கனரக வாகனங்களும் தான் இந்த சாலையில் பயணிக்கின்றன. மேலும் காய்கறிகளை ஏற்றி வரும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கும் போதும் அடிக்கடி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் எப்போதும் புழுதி காற்று வீசுவதால் இந்த பகுதியில் பயணிப்போருக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகிறவங்க அன்சேஃப்டி, சேஃப்டியே கிடையாது. அதனால் பேக் பெயின் வரும், பேக் பெயின் வருது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பேக் பெயினை கூட நம்ம ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியாது, உயிருங்கிறது விலைமை பெற்றது. அப்படிங்கிறப்ப உயிரை பாதுகாக்கணும்னு ஒரு அரசாங்கம் நினச்சிச்சு அப்படின்னாக்கா முதல்ல இதுக்கான வேலையை எடுக்க சொல்லுங்கள். அது எடுத்தாலே வந்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இது குறித்து பேசிய கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் அங்காடி வளாகத்தின் அலுவலர் கோவிந்தராஜ், சாலை அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 3 மாதங்களில் முழுமையாக நிறைவு பெறும் என்றும் கூறினார். இந்த சாலையை போடுவதற்காக ஒப்பந்த புள்ளிகள் 1,65,00,000 கோரப்பட்டு பணி ஒப்பந்தங்கள் நிறைவடைந்து சாலை பணி கடந்த 7ஆம் தேதி துவங்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் பணி நிறைவடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் இந்த சாலை சீரமைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். பழுதடைந்து கிடக்கும் தலைநகர சாலைகளைப் போலவே இதில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் மக்களும் பழுதடையத்தான் செய்கிறார்கள். துறை சார்ந்த அதிகாரிகள் தாமாக முன்வந்து பழுதை சரி செய்வதே ஆகச்சிறந்த மக்கள் சேவையாக இருக்க முடியும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் ஷாதிக்குடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.